அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம் எஸ் நந்தினி சித்தா ஃபிசிஷியன் லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் ஷாய்பாபா காலனி கோயம்புத்தூர் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் எல்லா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா டயபெட்டிஸ் வந்துருச்சுனாலே ஹார்ட் ப்ராப்ளம் வந்துருமோங்கிற பயம் எல்லாருக்கும் இருக்குது அதை எப்படி ப்ரிவெண்ட் பண்ணிக்கலாம் ஏன் வருது எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் திங் ஏன் வந்து டயபெட்டிக் பேஷண்ட்ஸுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சுகர் லெவல் கண்ட்ரோலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தொடர்ந்து நம்ம ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பாயிண்ட்லேயே நம்ம சுகரை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனைகளோ கிட்னி சம்மந்தமான பிரச்சனைகளோ இல்லை மூளைக்கு போகக்கூடிய இரத்த குழாய்களில் பிரச்சனைகளோ உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை அவாய்ட் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்கள் தான் நம்ம இன்னைக்கு சொல்கிறோம் ஃபர்ஸ்ட் திங் உங்களுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணுறது அமெரிக்கன் டயபெட்டிக் அசோசியேஷன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பெண்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல கொழுப்போட அளவு நாற்பது பாயிண்ட்டுக்கு மேலேயும் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய நல்ல கொழுப்போட அளவு ஐம்பது பாயிண்ட்டுக்கு மேலேயும் நம்ம மெயின்டெயின் பண்ணிகிட்டே இருந்தோம்னு சொன்னால் நமக்கு ரத்த குழாய்களில் பிரச்சனை வராது அப்படின்னு சொல்கிறாங்க எப்படி இதை ப்ரிவென்ட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணுற எண்ணெய் எப்பயுமே வீட்டில் வந்து செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள் எதனால் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா நல்லெண்ணெயில் நல்ல கொழுப்பும் இருக்குது கெட்ட கொழுப்பும் இருக்குது ஆனால் ரெண்டுமே கம்மியாக இருக்குது கடல் எண்ணெயில் நல்ல கொழுப்பும் இருக்குது கெட்ட கொழுப்பும் இருக்குது ரெண்டுமே அதிகமாக இருக்குது இதே தேங்காய் எண்ணெயிலையும் அதே மாதிரி தான் ஆலிவ் ஆயிலில் நல்ல கொழுப்போட பர்சன்டேஜ் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்போது நம்ம யூஸ் பண்ணுற ஆயிலை பொறுத்து நம்மளுடைய கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் மாறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ ஆலிவ் ஆயில் தேங்காய் எண்ணெய் இதெல்லாம் நீங்கள் சூடு பண்ணாமல் யூஸ் பண்ணுங்கள் கடல் எண்ணெயை வந்து ஒரு இருபது சதவீதம் உங்கள் சமையலில் சேர்த்துக்கோங்க எண்பது சதவீதம் ஆட்டின நல்லெண்ணெயை ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணாலே உங்கள் ஹெச்டிஎல் எல்டிஎல் கொலஸ்ட்ரால் லெவலை வந்து நம்மளால பேலன்ஸ் பண்ண முடியும் அடுத்து நாச்சத்துள்ள காய்கறிகளை ரெகுலராக எடுத்துக்கோங்க முடியுதோ முடியலையோ டெய்லி ஒரு கப்பு ஆயிலில் இல்லாமல் இல்லைன்னா ஆவியில் வேக வச்ச மாதிரியோ இல்லை லைட்டாக ஆயில் விட்டு பொரியல் மாதிரி பண்ணியும் நிலத்துக்கு மேலே விளையக்கூடிய காய்கறிகளை எடுத்துக்கோங்க உதாரணத்துக்கு வெண்டைக்காய் பீர்க்கங்காய் பொடலங்காய் கொத்தவரங்காய் வெள்ளப்பூஷ்ணிக்காய் சொரக்காய் இந்த மாதிரியான காய்கறிகளை ஒரு ஃபுல் பவுல் நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தீங்கன்னா நாச்சத்தை அதிகமாக அதிகமாக இரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொழுப்போட அளவு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ கொலஸ்ட்ரலை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டாலே போதுமான விஷயம் அடுத்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இருக்கக்கூடிய இன்னொரு விஷயம் தொப்பை பெருசாக இருக்கிறது வைரஸ் சுற்றி இடுப்பு சுற்றி ஃபேட் இருக்கிறது இதனால என்ன ஆகும்னா உங்கள் கல்லீரலை சுற்றி ஒரு கொழுப்பு படிவம் ஃபார்ம் ஆகும் நிறைய பேர் ஸ்கேனில் கேள்விப்பட்டிருப்பீங்க ஃபேட்டி லிவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொழுப்பு என்ன பண்ணுன்னா உங்கள் கணியத்திலேருந்து வரக்கூடிய இன்சுலின் எவ்வளவு வந்தாலும் அதை முழுமையாக வேலை செய்ய விடாது அதுக்கு பேர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம் ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட உணவு சத்து பொருளாக கன்வெர்ட் ஆகி நமக்கு எனர்ஜி கிடைக்கணும்னு சொன்னால் இன்சுலின் வேணும் அந்த இன்சுலின் வந்தாலும் அதை நல்ல முறையில் வேலை பார்க்க விடாமல் பண்ணுறது நம்ம சுத்தி சுற்றி இருக்கக்கூடிய இந்த கொழுப்பு தொப்பை ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுங்கள் ஒரு தோப்புக்கரணம் போடுங்க இல்லை நிறைய சுடுதண்ணி குடிங்க இல்லை வாக்கிங் போங்க இல்லை நின்றுக்கிட்டே முடிஞ்சதுன்னா பாதத்தை தொடுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அது முடியலன்னா உட்காந்துட்டு முட்டி மடக்காமல் கால் நீட்டி போட்டு தொப்பை குறையிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள் இந்த மாதிரியெல்லாம் நம்ம பண்ணும் பொழுது நம்ம தொப்பை வேஸ்ட் ஃபேட்டை நம்ம கம்மி பண்ணினோன்னு சொன்னாலே நமக்கு ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்க முடியும் ஸோ பிஎம்ஐயை கண்ட்ரோலாக வச்சுக்க முயற்சி அடுத்து பிபி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு பிபி வந்து ரொம்ப ரொம்ப காமனான ஒரு விஷயம் தான் ஸோ பிபி மாத்திரையை கரெக்டாக சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி தூக்கத்தை எதற்காகவும் தியாகம் பண்ணாதீங்க ஸோ கண்டிப்பாக உங்களுடைய ரத்த அழுத்தத்தை நீங்கள் எப்பயுமே கன்ட்ரோலாகவே வச்சுக்கணும் அட்லீஸ்ட் மாதம் ஒரு தடவையாவது அதை பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்து ஆன்டி கொயாக்லன்ஸ் அப்படின்னா என்னென்னா நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது கழிவுகள் போய் அடைப்பை ஏற்படுத்துதுன்னு சொன்னால் அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கான உணவு முறைகள் ஏன்னா இது எல்லா டாக்டர்ஸும் இன்னைக்கு கொடுக்குறாங்க டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஈக்கோஸ்பிரின்னு சொல்லிட்டு அந்த காம்பினேஷனில் இருக்கக்கூடிய மருந்துகளை ரெகுலராக கொடுத்துட்ருப்பாங்க அதுக்கு பதிலாக அதை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல சித்த மருத்துவத்தில் நாங்கள் சொல்லக்கூடியது என்னென்னா ரெகுலராக ஒரு மூணுலேருந்து நாலு பல்லு பூண்டு உங்கள் உணவில் சேர்த்திக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஏன்னா நேச்சுரல் ஈக்கோ ஸ்பிரண்டது வந்து பூண்டு தான் ஸோ இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வந்தாலே ஸோ ஒன்று உடல் எடை கட்டுப்பாட்டில் இருக்கணும் ரெண்டு ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பை குறைக்கிறதுக்கான உணவு முறைகள் எண்ணெய் வகைகள் சரியான முறையில் பயன்படுத்தணும் மூணு ரத்த அழுத்தத்தை கண்ட்ரோலாக வச்சுக்க பார்க்கணும் நாலாவது உங்கள் ரத்த குழாய்களில் அடைப்பு வராமல் இருக்கிறதுக்கு பூண்டு மாதிரியான உணவுகளை ரெகுலராக ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் பண்ணி பாருங்கள் நிச்சயமாக டயபட்டிஸ் இருந்தால் ஹார்ட் ப்ராப்ளம் வந்துடும் அப்படிங்கிற பயமே நமக்கு தேவை கிடையாது நம்மளுடைய உணவு முறைகளே நமக்கு ரத்தத்தில் கொழுப்பு சேராமல் தருத்துரும் ஏன்னா அந்தளவுக்கு இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தி தான் நம்ம சமையல் முறைகள் இருக்கும் ஸோ அந்த அளவுக்கு நம்ம டயட்லேயே நம்ம நம்மளுடைய ஹார்ட்டை வந்து பாதுகாத்துக்க முடியும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாங்க இதே மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் நான் உங்களை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்